ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்லவரே இயேசு தேவா, நன்மை நாள் முடிசூட்டி இந்த நாளில் கர்த்தருடைய பிரசன்ன நம்மை ஆசீர்வதிக்கும்படியா அவருடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்கப் போகிறோம். இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை என்றும் மறவேன். இன்றைக்கு எது இருக்கு இல்லையோ, இதுவரைக்கும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருடைய நன்மையை
இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை என்றும் மறவே. நன்றி இயேசுவே, தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன். பாடலை கூட சேர்ந்து பாடுவோம். என்னை படைத்தவரே, என்னை அழைத்தவரே, துணையாக எப்போதும் வருபவரே. என்னை படைத்தவரே, அழைத்தவரே, துணையாக எப்போதும் வருபவரே. முன் குறித்தவரே, வாணைந்தவரே, உள்ளங்கையில் என்னை அன்பாய் வரைந்தவரே. என்னை படைத்தவரே, அழைத்தவரே, துணையாக எப்போதும் வருபவரே. குறித்தவர்
கூட சேர்ந்து நேசித்தோர் எல்லாம் என்னை தூக்கி ஏறிய நீர் மட்டும் ஏனோ என்னை சேர்த்து கொண்டீர். அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை, அவருடைய அன்பு தான் உண்மைங்கிறத எப்போ புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, நாம் எப்போ யூஸ்லெஸ் ஆகிறோமோ அப்போ தான் அவருடைய அன்பு என்னன்னு புரியும். அல்லேலூயா. உலக அன்பு என்னங்கிறது அப்போ தான் புரியும், அது வரைக்கும் புரியாது. நம்ம எதுக்குமே பயன்படலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை யார் நேசிப்பாங்க யோசிச்சு பாருங்கள். எதுக்குமே நம்ம உதவலை அப்படின்னா நம்மளை யார் நேசிப்பாங்க? ஆனால் நேசிக்கிறவர் அவர் மட்டும்தான். ஆமே. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் பயன்படலை, நீங்கள் எதுக்குமே யூஸ் ஆகலை அப்படின்னா இந்த உலகம் உங்களை வெறுக்க தான் செய்யும். ஆனால் கர்த்தருடைய அன்பு, ஆண்டவருடைய அன்பு யார் தூக்கி எறிஞ்சாலும் நம்ம அணைக்கிற அன்பு. ஆமே. அல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து நேசித்தோர் எல்லாம் என்னை தூக்கி எறிய நீர் மட்டும் ஏனோ என்னை சேர்த்து கொண்டேன். மட்டும் ஏனோ என்னை சேர்த்து கொண்டீர்.
அலேலூயா. பாட்டு பாடுறதுக்கு கூச்சப்படுறீங்களா? அலேலூயா கூச்சப்படுறீங்களா? அந்த அம்மா கூச்சப்படுறாங்களா? சிரிக்கிறாங்க. அலேலூயா கூச்சப்படுறீங்களா? பக்கத்தில் இருக்கவங்க பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அலேலூயா. ஒரு தாவீது ராஜா, அவர் ஆராதிக்கிறதுக்கு நீசனும் அர்ப்பணமாவே நின்று தெருவில் அவர் ஆடிட்டு போனார். அலேலூயா. நம்மளை பார்த்து உலகம் பரியாசம் பண்ணலாம், யார் என்ன நினைப்பாங்கன்னு நம்ம நினைக்க வேணாம். அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நீசனும் அர்ப்பணமா நான் ஆராதிப்போம். அலேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க. பிரதர் சிஸ்டர், நீங்க என்ன உயர்த்த போறதில்ல, நீங்க என்ன உயர்த்த போறதில்ல, ஆண்டவர் தான் என்ன உயர்த்த போறாரு. அவர் சமூகத்துக்கு முன்பாக நான் நீசனும் அர்ப்பணமா பாடுவேன். நீங்க அதை பத்தி என்ன என்ன நினைச்சிட்டாலும் பரவாயில்ல. அலேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நான் அவரை உயர்த்தி ஆராதிப்பேன். அலேலூயா. நான் ஒரு 7 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு பாடல் ஒன்று பாடியிருந்தேன், மாராதிக்க ஒருபோதும் வெக்கப்பட மாட்டேன், மாராதிக்க ஒருபோதும் கூச்சப்பட மாட்டேன், நான் நீசனாக ஆராதிக்கவும் ஆசைதான், உம்மை அர்ப்பணமாக ஆராதிக்கவும் ஆசைதான். என்ன இந்த ஒரு அடியை மட்டும் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி வெக்கப்படாம இந்த சபையில நாங்க இருந்ததுனாலதான் கர்த்தர் நீங்க நிக்க வச்சிருக்கிறார். அலேலூயா. அதற்கு ஊழியக்காரர் சாட்சி. அலேலூயா. கண்களை மூடுங்கன்னா யாரையும் பார்க்க மாட்டேன். அலேலூயா. வீட்டுல யாரையும் பார்க்க மாட்டேன். அப்படி ஆராதித்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் 2 வருஷம் அந்தகார கிரியைகள் செயல்பட முடியாத அளவுக்கு ஆண்டவர் கிரியை செய்தார். அலேலூயா. அவர் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற நாம ஆராதிக்கிறதுக்கு ஒருபோதும் வெக்கப்படக்கூடாது. அலேலூயா. கூச்சப்படக்கூடாது. அலேலூயா. நம்மளை உயர்த்து போறது அவர் தானே. அலேலூயா. அலேலூயா. நாம துதிக்கல, நாம எழும்பல அப்படின்னா வேற ஒருத்தன் சிதறடிப்பான். அலேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? சகரியா 1 அதிகாரத்தில் 4 கொம்புகள் சிதறடிக்கிறது. எதை சிதறடிக்குது அப்படின்னா யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும். அலேலூயா. யூதானா அவரை துதிக்கிற ஜனம், இஸ்ரவேல்னா தேவனோட போராடுற ஜனம், எருசலேம்னா சபை. இதை சிதறடிக்கிறதுக்கு ஒருத்தன் எழும்பிக்கிட்டு தான் இருக்கான். அலேலூயா. நான் இந்த நாளில் ஒரு வார்த்தையை சொல்லணுன்ற பாஸ்டர் சொல்லிட்டாரு சங்கீதம் 81:1 தேவ சபையிலே தேவன் எழுந்தருள்வார். அலேலூயா. அவன் சிதறடிக்கிறதுக்கு எழும்புறான், ஆனால் தேவன் எழும்பும் பொழுது அவன் சிதறடிக்கப்படுவான். அலேலூயா. அலேலூயா. 4 தொழிலாளிகள் எழும்புறாங்க. எழும்பும்போது சிதறடித்தவர்களை பயமுறுத்துக்கிறதுக்கும் அவர்களை விட தள்ளுகிறதுக்கும் 4 தொழிலாளிகள் எழும்புகிறார்கள். யாரு 4 தொழிலாளிகள்? அவருடைய வேலையை செய்கிறவங்க தான் தொழிலாளி. அலேலூயா. அவர்கள் எழும்பும் பொழுது சிதறடித்தவன் பயமுறுத்தப்படுவான், சிதறடித்தவன் கீழே விடத்தள்ளப்படுவான். அலேலூயா. அலேலூயா. இப்போ தேவ சபையில் தேவன் எப்போ எழுந்தருள்வார்னா அவர் துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். அலேலூயா. சீயோன் குமாரத்தையே நீ கம்பீரித்து பாடு. கம்பீரித்து பாடினா கத்துறது இல்லை, நான் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன்.
தேவ பிரசன்னத்தில் கழி கூறுகிறது, இருதயம் நமக்குள்ள தேவ பிரசன்னத்தில் துள்ளுகிறது. செப்பனியாவில் பார்த்தீங்கன்னா 3:14 ஓ ஆக்கணைகளை அகற்றுவேன் நீ கம்பீரித்து பாடும்போது, நீ தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெடி ஆயிட்டமா? தேவன் எழுந்தருளுகிற அளவுக்கு நீங்கள் சகரியா 1 அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க முடியாதபடிக்கு கொம்புகள் எழும்புனுச்சு. அல்லேலூயா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அரியலூரில் நடந்த சில ஊழியங்கள் யாருமே செய்ய முடியல. அல்லேலூயா. சிதறடிக்கிறவன், நீங்கள் நாகமில் பார்த்தீங்கன்னா 2:1 சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், உன் வழியை காவல் பண்ணு, உன் அரணை காத்துக்குள், உன் அறையை கெட்டியாய் கட்டிக்குள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. அல்லேலூயா. சிதறடிக்கிறவன் எப்பவுமே வந்துக்கிட்டு தான் இருப்பான், நாம் எழும்பாத வரைக்கும் அவன் சிதறடித்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. ஒரு ஆள் எழும்புனா ஒரு ஆள் சிதறடிக்கிறதுக்கு நமக்கு வீட்டிலே இருக்கும். அல்லேலூயா. ஒருத்தர் எழும்புனா ஒருத்தர் சிதறடிக்கிறதுக்கு, நம்மளை சிதறடிக்கிறதுக்கு சத்துரு எப்பொழுதுமே எழும்பி கொண்டிருக்கிறான். ஆனால் நாம் எழும்பும் போது, தேவ சபையில் தேவன் எழுந்தருளுகிற அளவுக்கு நாம் துதிக்கும் பொழுது அவன் சிதறுண்டு போவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்கும். பாபிலோன் குமாரத்தின் இடத்துல குடியிருக்கிற சியோன், உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். நாம் விடுவிக்க வேண்டிய காரியங்களை நம்மளை விடுவித்துக் கொள்ளாத வரைக்கும் மகிமை உண்டாகாது, பிரகாசிக்க முடியாது. தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு, கழி கூற முடியாதபடிக்கு, அது என்ன காரியமாக கூட இருக்கலாம், அது உங்கள் செல்ஃபோனாக இருக்கலாம், இல்லை தேவையற்ற உறவாக இருக்கலாம், அது எந்த காரியமாக வேணாலும் இருக்கலாம், சில சம்பாஷணைகளாக இருக்கலாம், தேவ பிரசன்னத்தை விட்டு விலகச் செய்யும். நாம் விடுவித்து கொள்ளாத பட்சத்தில் மகிமை உண்டாகாது. இந்த நாளில் தேவ சமூகத்தில் சும்மா நான் சொல்கிறேங்கிறதுக்காக ஒப்புக்காக நீங்கள் பாட வேணாம், உண்மையிலே உங்களை விடுவித்துக் கொள்ள விருப்பம் இருந்தால் தேவ பிரசனம் இந்த நாளில் மகிமை இறங்கும். தேவ மகிமை நம்மை நிரப்பும். தேவ ஆவியானவர் நம்மை மகிமைப்படுத்துவார். கொஞ்ச நேரம் நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள். தேவ மகிமை வரும் பொழுது குறைவான எல்லாம் மாறும். நம்ம உள்ளத்தை சந்தோஷத்தை கெடுக்கிற எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் இந்த நாளில் இறக்கி வைப்போம். தேவ பிரசன்னத்தை நிறைவாய் அனுபவிக்க முடியாத பிடிக்கும். தடையா இருக்கிற எல்லா காரியமும் இருதயத்தில் தேவனோட பேசுங்க. இங்கே நான் ஒன்றும் செய்ய போறதில்லை, நான் நிற்கிறேன். ஆவியானவர் தான் கிரியை செய்யும். ஒரு நாள் என்னுடைய மகனை நான் ஒரு கடைக்கு கொண்டு போகும்பொழுது ஒரு கலமிட்டாய் வேணும்னு வாங்கி கொடுத்தப்ப, அவன் அதை ரொம்ப நேரம் பிரிக்க பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அதை அவனால் பிரிக்க முடியலை. நான் அதை பார்த்து கொண்டே இருந்தேன். என் கையில் கொடுத்து அதை பிரிக்க சொல்லும்போது நான் பிரித்து கொடுத்தேன். அதில் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், நம்மளுடைய காரியங்களை நாமளே பிரிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய பலனால் முடியாது, நம்மளால் முடியாதனால ஆண்டவராலையும் செய்ய முடியாது,
அப்படிங்கிற ஒரு அவிசுவாசம் நமக்குள்ள வந்துருக்கு. நம்மளால முடியாது எல்லாம் அவரால் முடியும், நம்மளால கூடாது எல்லாம் அவரால் கூடும், நம்மளுடைய பலத்தினால முடியாது எல்லாம் அவருடைய பலத்தினால் ஆகும். இது இந்த நாளிலே நம்புவோம். அவர் நமக்கு தகப்பன் அப்படின்னா அவர் கையில நம்ம கொடுக்கும்போது அவர் நம்மை புறக்கணிக்கவே மாட்டார். நாம் அவருக்கு பிள்ளைங்கிறது உண்மைதான், நிச்சயம் அவர் நம்மளை இந்த நாளில் புறக்கணிக்கவே மாட்டார். இந்த நாளில் நாமளா போராடின காரியங்களை எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் வைக்கும்படியா உங்களிடத்துல நான் அன்பாய் கேட்டுக்கோங்க. தேவ ஆவியானவர் அவர் இறங்க விரும்புகிறார், தேவ பிரசன்னத்தை எத்தனை பேர் உணர்றீங்கன்னு தெரியல, ஆனா தேவ பிரசன்னத்தை உணர முடியாதபடிக்கு தடையா இருக்கிற எல்லாவற்றையும் நீங்க விளக்கிதான் ஆகணும், நீங்க விடுவித்துதான் ஆகணும். உங்களை விடுவித்துக் கொள்ளல அப்படின்னா உங்களால சைன் ஆக முடியாது. எனக்கு உண்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. அப்ப நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா அப்பாங்கிற பாடல்களை எல்லாத்தையும் நான் பாட ஆரம்பிச்சேன். ஒரு தகப்பனுடைய இருதயம் நம்மை ஒரு நாளும் புறக்கணிக்கிற இருதயமே அல்ல. நீங்க எந்த சூழல்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, இந்த நாள் அவருடைய பாதத்தில் இறக்கி வைக்க போறாரு. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. அவர் நோக்கி பார்த்து ஆசையாய் பாடுவோமா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவ நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, சொத்து நோக்கி பார்த்து எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே,
உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. உங்க அன்பவிட்டா ஏதோ இல்லப்பா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. அந்த அன்பை உணர்வோமா? மீண்டும் ஒரு விசை, எனக்கு உம்மை விட்டா செய்கிற யுத்தத்தை நம்முடைய கண்கள்
பார்க்கட்டும். உங்கள் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தத்தை நான் பார்ப்பேன் என்று விசுவாசத்தோடு என்னோடு கூட சேர்ந்து உங்கள் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் நான் காண்பேன். இந்த நாளில் தேவ சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் நம்மளுடைய பாரத்தை எல்லாவற்றையும் இறக்கி வைத்து உங்களுக்காக யுத்தம் செய்கிறத அவர் உங்களுடைய கண்கள் காணத்தக்க அவருடைய பிரசன்னத்தை நோக்கி பார்க்கும். பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன்.
இந்த நாளில ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில அசதியா இருக்க வேணாம். நம்மை தள்ளாத ஒரே ஒரு தகப்பன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாளில அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, நீரில்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. பரிசுத்த ஆவியானவர்
பல்ல தேவ ஆவியான மதியில இறங்குவர் இறங்கி மறுபடியும் ஒரு விஷயம் நம்மை நிரப்பும்படியா தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். ஹாலேலூயா 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 நன்றியப்பா. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும், வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும், வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும், வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியம், வல்லமை வல்லமை ஆவியே வல்லமை ஆவியானவர் நம் மத்தியிலே எழுந்தருள் இருக்கிறார். அந்த ஆவியானவர் நமக்காக யுத்தம் செய்கிறவர், நம்முடைய சத்துருக்களை சிதறடிக்கிறவர், நமக்குரிய எல்லா குறைவுகளையும் மாற்றுகிறவர், நம்முடைய வெறுமையை மாற்றுகிறவர், நிறைவான ஆவியானவர் சாத்தானி கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே, சாத்தானி கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே, மறுபடியும் சாத்தானி கோட்டை எழும்புகிற எல்லா கொம்புகளையும் உடைக்கிற அபிஷேகம், சபைக்கு விரோதமாக எழும்புகிற தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கொம்புகளையும் உடைக்கிற அபிஷேகம் இந்த நாளிலே இறங்குவதாக. சாத்தானி கோட்டையை முறியடிக்க சத்துருக்களை வீழ்த்துகிற அபிஷேகம், ஹல்லேலூயா, வல்லமை தாருமே. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கி, என்னை அனலாக்கிறோம். ஆவியானவரே, எல்லா பகுதிகளையும் நிரப்புகிற ஆவியானவரே, எல்லா பகுதிகளையும் நிறைவாய் நிரப்புகிற நிறைவான ஆவியானவரே, இப்பொழுது நிரப்புவீராக. இப்பொழுது உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும் புது தைலத்தினால, எல்லா கொம்புகளையும் உடைக்கிற அபிஷேகம் தேவ ஆவியானவரே. ஆவியானவரே இப்பொழுது ஊற்றப்படுவீராக, அக்கினியாய் அருணோதயம் புறப்படுகிறது போல அவருடைய புறப்படுதல் ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மழையை போல பனியை போல முன்மாரியை போல பின்மாரியை போல நம்மிடத்துல வருகிற ஆவியானவர், எஸ் ஆவியானவரே, வல்லமை ஆவியானவரே, அருணோதயம் போல உம்முடைய புறப்படுதல் இந்த நாளில வருவதாக, எஸ் ஆவியானவரே. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கிழகும் மாணவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம் அலையலையா அலையலையா, எஸ் ஆவியானவரே.
இயேசாவியானவரே. ஆமென் 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 ஆமென். இயேசாவியானவரே இயேசாவியானவரே இயேசாவியானவரே. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. படுவீராக பெருமழையாக பெருமழையாக பெருமழையாக. ஆவியானவரே பெருமை மாறட்டும். இல்ல வெறுமையா நாங்க போக விரும்பல. ஆவியானவரே இந்த அளவு போதாது. கொம்புகளை எதிராக எழும்புகிற கொம்புகளை உடைக்கிற அபிஷேகம் எங்களுக்கு வேணுமா? கொம்புகளை உடைக்கிற அபிஷேகம். எதிரிட்டு செயல்படுத்த முடியாதபடிக்கு தடை செய்கிற அந்த கொம்புகளை உடைக்கிற அபிஷேகம். பெருமழையாக பெருமழையாக பெரும் காற்றாக வைராக்கியம் உள்ள ஆவியானவரே வைராக்கியம் உள்ள ஆவியானவரே அது நதியாய் பாயட்டும். எங்களுக்குள்ள இருக்கிற ஊற்று அது நதியாய் பாயட்டும். எங்களுக்குள்ள இருக்கிற ஊற்று அது நதியாய் பரவி பாயட்டும். அவர் எனக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார். என்னை குறித்து எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அங்கே இப்போ ஒரு விடுதலை ஆவியானவர் நமக்கு ஒரு விடுதலை தருகிறார். அற்புதங்களின் ஆவியானவர் நமக்குள்ளே. ஆவியானவர் அற்புதங்களை செய்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே அற்புதங்களை செய்கிறார். எஸ் ஆவியானவரே சுகம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே உன் சுகவாழ்வு துளிர்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் சுகவாழ்வு துளிர்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய மகிமை உனக்கு முன்பாக செல்லும். நீதி உனக்கு முன்பாக செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பிறகே காக்கும். உனக்கு விடுதலை உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
நீ விடுதலை பெற்ற பெண்மான் என்று கர்த்தர் சொல்கிறார். உனக்கு விடுதலை உண்டு. கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக, ஒரு நிறைவான அபிஷேகத்துக்காக, விடுதலைக்காக, சுகத்துக்காக ஸ்தோத்திரம். நமக்குள்ளே ஆவியானவர் செய்த அற்புதத்திற்காக ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசு ராஜாவுக்கு எல்லா மகிமையும் உண்டாகட்டும். பிதாவே சித்தமெல்லாம் வெளிய ஆராதனையில பிரசன்னத்தோடு, இயேசு ராஜாவின் பிரசன்னத்தோடு, இயேசு ராஜாவினுடைய சமூகத்தோடு, இயேசு ராஜாவினுடைய மகிமையோடு எங்களுக்குள்ளே நிறைவேறினதற்காக நன்றி சொல்கிறோம். நடந்ததற்காக நன்றி சொல்கிறோம். பெற்றுக்கொண்டதற்காக நன்றி சொல்கிறோம். சுதந்திரமாக்கி கொண்டதற்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. உங்களை மகிமைப்படுத்த ஆண்டவரே எங்கள் காலமெல்லாம் எங்களோடு இருந்து எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதையும் நிற்பொறுப்படும். எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கு மட்டும் செலுத்துகிறோம். எங்கள் இரட்சகராம் இயேசுவை நாமத்தில் வேண்டுகிறோம். எங்கள் நல்ல பிதாவே, கரங்களை தட்டி தேவனுக்கு எல்லா மகிமையும் நாம் செலுத்துவோமா? கரங்களை தட்டி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நமக்கு அருளாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.